அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் கோயில் நகரம் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் காண இருக்கின்ற கோயில் உலகத்திலேயே எங்கும் இல்லாத தினமும் 5 முறை நிறம் மாறக்கூடிய சிவலிங்கம். அடுத்ததாக வண்டு துளைத்த லிங்கம். உலகை சமநிலைப்படுத்த அகஸ்தியர் தென்திசைக்கு வர அவருக்கு கல்யாண சுந்தரராக திருமண காட்சியை காட்டி கொடுத்த திருத்தலம் என்று பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட கும்பகோணத்திற்கு அருகே திருநள்ளூர் என்கின்ற சிறிய கிராமத்தில் பஞ்சவர்ணேஸ்வரர் என்கின்ற கோயில் அமைந்துள்ளது. அந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிங்கத்தில் கருப்பாக பார்த்துருப்பீங்க, லிங்கம் பனிலிங்கம் பார்த்துருப்பீங்க. ஆனால் கலர் மாறுற லிங்கம் உலகத்திலே வேறு எங்கேயுமே கிடையாது, இந்த கோயிலில் மட்டும்தான் இருக்குது. இங்கே உள்ள சிவலிங்கம் ஒரு நாளைக்கு 5 முறை தானாகவே மாறிக்கொள்கின்ற பேரதிசயம் தினமும் நடந்து கொண்டிருக்கிறது. தாமிர நிறம், இளஞ்சிவப்பு, பொன் நிறம், உருகிய தங்க நிறம், நவரத்ன பச்சை என்று மாறி மாறி 2.5 மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி தன்னுடைய கல் நிறத்தை மாற்றி மக்களுக்கு அருட்காட்சி தந்து கொண்டிருக்கிறார் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பஞ்சலிங்கேஸ்வரர். எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து இந்த கோயிலை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதாவது இந்த கோயிலை வர அந்த நிறம் மாறுறது வந்து சூரிய ஒளியின் பிரதிபலிப்பா இல்லை வேறு ஏதாவது உலோகங்களுடைய கலப்பா அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆனால் இந்த கோயிலில் உள்ள லிங்கம் சுயம்பு லிங்கம். இதில் வந்து எந்த ஒரு தாமிரமோ செம்போ எதுவுமே கலக்காமல் ஒரு பாறையிலிருந்து சுயம்பாக தோன்றிய லிங்கம். இது மாதிரி அவங்க வந்து பல ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி அதுக்கு சரியான விடை கிடைக்காம இது இறைவனுடைய கிருபைன்னு நம்பி அவங்கெல்லாம் போயிட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு அதிசயமான அற்புதங்கள் நிறைந்த கோயிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது போல் இது இல்லாமல் இது போன்ற பல நிகழ்வுகள் இருக்குது இந்த கோயிலை பற்றி. வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த கோயிலில் ஏராளமான ரகசியங்கள் புதைந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோயில் நிறுவப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா இதனுடைய சோழர் காலத்து கல்வெட்டுகள்லாம் இங்கே இருக்குது, அதுக்கு ஆதாரங்களாக அதையும் நம்ம வந்து இந்த கோயிலில் நீங்கள் பார்க்கலாம். இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, பிரம்மனும் நரசிம்ம அவதார திருமாலும் இங்கே வந்து பூஜை செஞ்சுருக்காங்க. அதுக்கு சாட்சியாக அந்த கோபுரத்துக்கு மேலே அவங்களுடைய உருவம் அங்கே இருக்கும். அதே போல் பாண்டவர்களின் தாயான குந்தி தேவிக்கு மாசி மகத்தன்று 7 கடல்களையும் சிவபெருமான் சப்த சாகர தீர்த்தத்திற்கு வரவழைத்தார் அப்படின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய பேரும் இந்த கோயிலுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவாசகத்தில் சிவபுராணத்தில் நிறங்கள் ஓர் ஐந்துடையார் என்றுன்னு இந்த கோயிலை பற்றி திருவாசகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த கோயிலில் வந்து வழிபாடு செய்வது மிக சிறப்பு. இது வந்து மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான ஒரு கோயில். இந்த லிங்கத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு துளைகள் இருக்கும். அந்த துளைகளை பார்த்து நான் முதத்தர பார்க்கும்போது மிக ஆச்சரியமாயிட்டேன். ஏன்னா அந்த கோயில் அந்த கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிரிங்கு முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். அவர் வந்து வண்டு வடிவில் தான் வந்து சிவனையும் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் வழிபடுவார். அந்த மாதிரி வழிபட்ட ஒரு கோயில், அதனால தான் அந்த வண்டு துளைத்த கோயில் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு முன்னாடி ஒரு குளம் இருக்கும். 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம், வெளிப்பிரகாரத்தில் நந்தவனம், மடப்பள்ளி, விநாயகர், நடராஜர் சன்னதி, மகாகாளியம்மன். இங்கே ஒரு மகாகாளியம்மன் இருக்குது, ஒரு மிகப்பெரிய
பேரதிசயம். எந்த ஒரு சிவன் கோயிலையும் மகாகாளியம்மனுக்குன்னு தனியாக கோயில் சன்னதி கிடையாது, ஆனால் இங்கே மகாகாளியம்மன் இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய விசேஷம். கன்னி விநாயகர், முசுந்த லிங்கம், சங்கு கர்ணன் லிங்கம், சுமதி லிங்கம், வருணலிங்கம், விஷ்ணு லிங்கம், பிரம்மலிங்கம் ஆகிய சிறப்பான லிங்கங்கள் இங்கே மட்டும்தான் இருக்குது. இந்த கோயிலை பற்றி மேலும் சிறப்பான தகவல்களை இந்த கோயிலுடைய அர்ச்சகர் அவர்கிட்ட நம்ம இந்த கோயிலை பற்றி மேலும் சிறப்பான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன், இப்போ அவர்கிட்ட கேட்டு அவர் வாயால் அவர் என்னென்ன சொல்கிறாருங்கிறத கேட்கலாம். கைலாச மலைக்கு இணையான இடம் அந்த மலையை நம்ம பிரதட்சிணமாக வரும்பொழுது அஞ்சு திசையில் அஞ்சு நிறமாக தெரியும். இங்கே சுவாமி வந்து ஸ்வயங்குலிங்கம், உலோகத்தில் இருக்கா, மரத்தில் இருக்கா, கல்லில் இருக்கா, மண்ணில் இருக்கா தெரியாது. மேலே கவச்சம் கிடையாது, பாதம் கீழே உலோக தூரம் போயிருக்கு தெரியாது. அந்த மலை எப்படி நிறம் மாறுமோ அதுபோல் ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை தானாகவே நிறம் மாறும். காலையில் எட்டரை மணி வரைக்கும் தாமரை நிறமாக இருக்கும், அதுவே இளன் சிவப்பாக தெரியும் பதினோரு மணி வரைக்கும், அப்புறம் தங்க வர்ணமாக தெரியும். இது மூணும் இப்போ தங்க வர்ணத்துக்கு வந்துட்டுருக்கு. மேல் பாதி மூணும், கீழ்பாதி ஒன்றரை மணிக்கு மேலே பச்சையாக தெரியும். அதுக்கப்புறம் இப்போ கோவில் சாத்திருக்கிற நேரம், அந்த நேரத்துக்கு அப்புறம் வரும்பொழுது நம்ம எப்படி பாவித்து பார்க்குறோமோ, நீளமான நினைச்சாலும் தெரியும், பச்சை யார் யார் எப்படி விரும்பி பார்க்குறாங்களோ அது கூட தெரியும். எந்த பொருளால் ஆகிருக்குன்னு தெரியாது. பஞ்சபூதங்களோட சரிக்காக சொல்லி பஞ்சபூத ஸ்தலங்களையும் ஒரே நாளில் பார்த்த பலன். கைலாசமலைக்கு சாமான்யமாக எல்லாராலையும் போக முடியாது, அங்கே போயிட்டு வந்த பலன். அங்கே எப்படி நவகிரகத்துக்கு அற்றுமை கிடையாது, அதுபோல் இந்த கோவிலில் நவகிரகங்கள் கிடையாது. எல்லாமே பரமேஸ்வரன், அவங்கவுங்க சக்திக்கு எது செஞ்சாலும் ஏழு ஜென்மா பாவதோஷத்தை போக்கி மறுஜென்மும் கிடையாது. பார்வதி பரமேஸ்வர கல்யாணம் நடக்கும்போது வடதிசமிக்கு தென்திசமேல போச்சு சமப்படுத்த அகத்தியறந்தார் தெரியும். அவர் கல்யாணத்தை பார்க்க முடியலேன்னு வருத்தப்படும் போது தட்சிண கைலாயம் நல்லூர் வந்து பாருங்கிறார். இந்த தெற்கு கைலாயம் சொல்கிறார், இதுதான் வடபால் கைலையும் தென்பால் நல்லூரும் அவர்தம் வாழ்வதையேன்னு திருநாவுக்கரசர் பாடியிருக்கு. அகத்தியர் பொதுகை மலையில் சமப்படுத்திட்டு இங்கே வரும்போது அந்த கல்யாணம் நடக்கிற நேரத்திலேயே காட்டின முதல் காட்சி அதுதான். பின்னாடி உருவத்தில் சுவாமி என்பால் தெரியுது, உள்ளுக்குள்ள மகாவிஷ்ணு பிரம்மா சகிதமாக இங்கே காட்சி. இதுக்கப்புறம்தான் வேதாரண்யம், திருமணஞ்சேரி, திருவிழிமலை, குற்றாலம், பாபநாசம், பொதுகை மலை, திருவேற்காடு இதெல்லாம் அவர் ஞாபகப்படுத்தின்ற திருமண கோலம். அங்கே சுவாமி எம்பால் மட்டும் நின்ற கோலத்தில் இருக்கும். எல்லாமே திருமணத்துக்கேற்ற இடங்கள் தான், இருந்தாலும் இவ்வளவு மகிமை இருக்கிறதுனால திருமணத்தில் இருந்தால் இதுபோல் பரிகாரம் பண்ணி மாலை போட்டுமோன்னா தொண்ணூறு நாள் தாண்டாமல், இது ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயம். பாடல் பிற்றஸ்தலம் நால்வர் பாடியிருக்காங்க, நம்பி ஆண்டார், நம்பி சேக்கிழார், இப்படி பல பேர் பாடியிருக்காங்க. திருநாவுக்கரசருக்கு திருவடி தீட்சை கொடுத்துருக்கு, அதுதான் இந்த கோவிலில் பெருமா கோவிலில் வைக்கிற மாதிரி சடாரி. சடாரின்னு சொல்கிற வார்த்தை பெருமா கோவிலில், சிவன் கோவிலில் திருவடி சொல்லணும். இங்கே உண்டு, காஞ்சிபுரத்தில் உண்டு, சுருட்டப்பள்ளியில் உண்டு, இதெல்லாம் விசேஷமாக திருவடி வைக்கக்கூடிய சிவஸ்தலங்கள். அப்புறம் குந்தி தேவிக்கு கர்ணன் கன்னியாபருவத்தில் பிறந்து தான் வளர்க்காமல் கங்கையில் விட்டதுனால ஏற்பட்ட தோஷத்துக்கு மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் ஏழு கடலில் குளித்துட்டு சிவபெருமானை வழிபடும். ஒரு நாளில் எப்படி ஏழு கடல் போக முடியும்? அதை தவிர ஏழு கடல் என்னென்னும் தெரியணும். பெரும்பாலும் நமக்கெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று உப்பு கடல், பேர் தான் ஜியோகிராஃபிக்கலாக அரேபியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன் இப்படியே மாறி இருக்கே தவிர எல்லாமே உப்பு. இதை தவிர நன்னீர்னு சொல்லக்கூடிய சுத்த ஜலம் ஒன்று இருக்குது. பார்க்கடல் பள்ளி கொண்டிருக்கார் பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம், பால் அது எங்கே இருக்குன்னு தெரியாது. அதை தாண்டி தயிர்கடல் இருக்குது, நெய்க்கடல் இருக்குது, தேன்கடல் இருக்குது, கரும்புச்சாறு, இதெல்லாம் எந்த ஃபார்மில் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இதுதான் உப்பை தவிர பாக்கியெல்லாம் சுவாமிகளுக்கு அபிஷேகத்தில் வைக்கக்கூடிய முக்கியமான திரவியங்கள். இதெல்லாம் இருந்தால் ஏழு கடலால் அபிஷேகம் பண்ணினதாக சொன்னோம். இது எப்படி ஒரே நாளில் போக முடியும்? முடியாததையும் முடிக்கிற கருணாமூர்த்தி நல்லூர் பெருமான்னு சொல்லி தௌமிய முனிவர் இங்கே அனுப்புகிறார். இங்கே பிரார்த்தனை பண்ணும்போது அந்த குளத்தில் ஏழு கடலையும் ஆவாகனம் பண்ணி அந்த பாபத்தை போக்குறார். இதுதான் மகம் பிறந்தது நல்லூர் மகாமகம் கும்பகோணம்.
அங்கே 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நதிகள் சங்கமிக்கிறது, இங்கே ஒவ்வொரு வருஷமும் 7 கடல்கள் சங்கமிக்கிறது. அந்த 7 கடல் வரத்துக்காக பிரம்மா இவரை பூஜித்து அந்த குளத்தில் 4 திசைகளில் வேதங்கள்லாம் சொல்லி 7 கடலை உருவாக்குறார். அவருடைய பாதம் பட்ட இடம் ஹிரண்யன வதம் பண்ணுறதுக்கு, நரசிம்ம அவதாரம் எடுக்கிறதுக்கு மகாவிஷ்ணு இவரை பூஜித்து வதம் பண்ணுறார். வதத்தில் ஏற்பட்ட தோஷத்தை நிவர்த்திக்க அவரும் இங்கே தான் வர்றார். அவருடைய பாதம் பட்டிருக்கு. அமர்நீதி நயனார் நாயன்மாரில் ஒருத்தர். அவர் இந்த க்ஷேத்திரத்தோட மகிமைக்காக, அவருக்கு சொந்த ஊர் வந்து பழையாறைன்னு ஒரு பட்டீஸ்வரம் பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து இங்கே வந்து ஒரு மடம் கட்டி வரக்கூடிய அடிகளார்கள்லாம் சாப்பாடு போட்டுட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லி சாப்பாடெல்லாம் போட்டுருக்கார். சிவனடியார்களுக்கும் நல்ல பண்ணிகிட்ருக்கார். அவரை ஆட்கொள்கிறதுக்காக பரமேஸ்வரன் என்ன பண்ணுறாருனா ஒரு அந்தனர் சாது ரூபத்தில் இங்கே வரார். வந்தோடனே அவர் சிவனடியாரும் சொன்ன உடனே சரி நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயும் சீக்க அப்படின்னு எண்ணெய் சீக்க அப்படி எதுக்காக கொடுக்குறதுன்னு கேட்டால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க அன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை விட அவர் போடுற சாப்பாட்டை நிறையா சாப்பிடணுங்கிறதுக்காக எண்ணெயும். அவர் என்ன பண்ணுறார், போகும்போது அவருடைய கௌபீனம், அது கௌபீனம்னா கோமணம், அதை கையில் கொடுத்து இது பத்திரமாக வச்சுக்கோ, இது சாதாரணது இல்லை, பெருமை வாய்ந்தது, மகத்துவம் வாய்ந்தது, யார் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வல்லமை உடையது, அதனால் நீ பத்திரமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறார் குளிக்கிறது. ஆனால் அவருடைய விளையாடல் உடனே அடுத்த நிமிஷம் சரியான மழை காற்று அது எங்கே போச்சுன்னே தெரியல. வந்து கேட்குறார், தேடி பார்க்குறார், காணும். இவர் அவசரப்படுத்துகிறார், மறுபடியும் மறுபடியும் அவசரப்படுத்துகிறார். இங்கே கொடுத்ததை கொண்டா பசிக்கிறது, குடிச்சிட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கும்பொழுது தேடுறார், கிடைக்கல, வேற தரேங்கிறார். நான் கொடுத்தது தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற, நான் பொன் தரேன் பொருள் தரேன் என்னென்னமோ சொல்லி பார்க்குறார். அவர் அதெல்லாம் வேணாம், நான் ஒரு பரதேசி, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் கொடுத்த கோமணத்தை என்கிட்ட கொடுத்தா போதும், அதை காணுங்க அப்படின்னு சொன்னோடனே அப்போ தான் அவர் கேட்குறார், நீ வந்து நல்ல பொருளை அபகரித்து வச்சு தான் இது போல் அன்னதானம் பண்ணிகிட்ருக்கியா, ஒரு பொறுப்பாக கொடுத்தா வச்சுக்க மாட்டேன்னு கேட்குறார். உடனே ஊர் கூடி போய் இவர் அப்படிலாம் இல்லை, நீங்களே அதுக்கு ஒரு மார்க்கம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே கையில் தண்டம் வச்சுருப்பாங்க இல்லையா, அப்படி அந்த தண்டத்தில் ஒரு கோமணம் இருக்குது, அதுக்கு இணையானது இது, அதனால் இதுக்கு இடைக்கிடை எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். கோமணத்துக்கு இடைக்கிடை என்ன வரும், சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு கீழே ஒரு 4 கால் மண்டபம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு ஐஷன் வந்து திராசு கொண்டு வந்து கட்டி அவர் வேஷ்டி என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் வைக்கிறார். நிறையில் பொன் பொருள் அவர்கிட்ட உள்ள சம்பத்துக்கள் அனைத்தையும் வச்சுட்டார், ஒன்றுமே இல்லை. வீட்டிலேருந்து எல்லாத்தையும் தூக்கி அந்த பத்திரத்தை கூட வச்சுட்டார், ஒன்றுத்துக்கும் அசையலை. அப்போ தான் வந்திருக்கிறது யாருன்னு தெரியல, நான் ஒரு உண்மையான சிவபக்தனாக இருந்தால் என் குடும்பத்தோடு ஏறி அமர்றேன்னு சொல்லி ஏறி அமர்ந்தார். துலாபாரம் நேராது அப்படியே ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுத்து அவரை கையிலிக்கு அழிச்சுட்டு போயிட்டார். அதுதான் அமர்நீதி நயனாருடைய வரலாறு. அந்த ஒரு நிகழ்ச்சிக்காக பரமேஸ்வரன் பாதம் பட்ட இடம். இந்த கோவில் உயரமாக இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன காரணம்னா திருவானைக்காவலில் நீரில் இருக்கார் தம்பிகேஸ்வரர். அந்த கோவில் கட்டுற காலத்துக்கு முன்னாடி சிலந்தி பூச்சி என்ன பண்ணோம், அந்த காஞ்ச இலைகள்லாம் சுவாமி மேலே விழாமல் இருக்கிறதுக்காக வளப்பிணி வச்சுட்டு, யானை என்ன பண்ணோம் அதை களைச்சிட்டு அவசியம், இது கட்டும் இது கலைக்கும் அப்படி இருக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அதுக்கு ஒரு நம்ம நல்லது செய்கிறத அவரை கெடுக்கிறாங்க அவங்கள தண்டிக்கணும்னு. யானை செய்கிறத பார்த்தோம்னா தும்பிக்கைகளை பூந்துருது, சுவாசம் ஆடப்பட்டு, இது திருவானைக்காவல் வரலாறு. யானைக்கு மொட்டம் கொடுத்துட்டு அந்த சிலந்தி பூச்சிக்கு மறுபிறப்பு கொடுக்குறார். அவர் தான் கோட்சங்க சோழனார் பேர். 63 நாயன்மாரில் ஒருத்தர், அவர் தான் இந்த கோவிலை கட்டுறார். எப்படின்னா அந்த பூர்வ ஜென்ம பகை, யானை வந்து பக்தர்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நேர் பார்வை தடுத்து யானையால் ஏற முடியும் இறங்க முடியாது, அதுக்கு தகுந்த மாதிரி வானலாவாக அந்த பானம் இருந்த உடனே மாடக்கோவிலாக மாற்ற. இதுக்கு இது போல் 70 மாடக்கோவில் பரமேஸ்வரனுக்காக கட்டுறார். ஆழ்வார்கள்லாம் கேட்குறாங்க பெருமாளுக்கு ஒன்று கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் ராஜா அந்த பாகுபாடெல்லாம் கிடையாது அப்போலாம், உடனே பெருமாளுக்காக ஒரு கோவில் கட்டார். அதுதான் நாச்சியார் கோவில்னு சொல்கிறது, கல்கர்டர் சொல்கிறாங்க இல்லையா, அந்த அதுவும் படியேறி போய் தான் பெருமாளை தரிசனம் பண்ணும், அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது.
இது தவிர அஷ்டதிக் பாலர்கள் பூஜித்திருக்காங்க, நவகிரகங்கள் பூஜித்திருக்கு. இந்திரலோகத்திலேருந்து முஜுகுந்த சக்கரவர்த்தி அந்த ஏழு மரதலிங்கத்தை இங்கே கொண்டு வந்து பூஜை பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்படி பல மகிமைகள் இந்த க்ஷேத்திரத்துக்கு. இன்னொரு விசேஷம்னா, இந்த பானத்தில் பார்த்தா நிறைய துவாரங்கள் இருக்கும், ஓட்ட ஓட்ட ஓட்டையாக. அது ஒரு பிரளயம் ஏற்படுதுன்னு சொன்னால், எல்லா ஜீவராசியும் மடிந்ததுக்கு அப்புறம் அடுத்த யுகம் ஆரம்பிக்கும்னா ஜீவ அணுக்கள் இல்லாமல் சிருஷ்டி பண்ண முடியாது. அதுக்காக சப்த ரிஷிகள் வண்டு ரூபத்தில் இந்த யுகத்து பிரபஞ்சத்தில் என்னென்ன ஜீவராசிகள் இருக்கோ அதெல்லாம் ஏழாக பிரித்து ஏழு பேருமா அதை கொண்டு வந்து சுவாமிகிட்ட கொண்டு ஐக்கமது. இது பிரளயம் முடிஞ்சதுக்கப்புறம்தான் இதை கொண்டு போய் பிரம்மாட்ட கொடுத்து சிருஷ்டியே ஆரம்பிக்கும். அவ்வளோ. இதில் இன்னொரு விஷயம்னா, சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம உடம்பில் ஏதோ ஒரு பற்றாக்குறை, அணுக்கள் பற்றாக்குறையினால தான் ஒரு வியாதி வருது. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆன்டிபயாட்டிக்கோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம். அதுக்காக அது குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி தான், எதுவாக இருந்தாலும் சரி தான், சுவாமிக்கு அபிஷேகங்கள் செஞ்சுட்டு நடுவில் அந்த தேன் அபிஷேகம் பண்ணும்போது ஒரு குறைஞ்சது 2 லிட்டராவது தேனால் அபிஷேகம் பண்ணும். அந்த தேன் அந்த இதில் பட்டுப்பட்டு இறங்கும்பொழுது அந்த அணுக்கள் அதில் இறங்குறது. தேன் ஒரு மருத்துவ குணம், எல்லாத்துக்கும் மேலே அவருடைய கிருபை. இதெல்லாம் சேர்ந்து அந்த அந்த தேனை ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தோம்னா எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி தான் விலகிடும். அது தவிர குழந்தை பாக்கியம் இல்லாட்டும் கொஞ்சம் அவ்வளோ முக்கியமான க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம்.